சார், மூன்றாவது செய்தியாக, பொது நூலகங்கள் இருக்கு இல்லையா, பப்ளிக் லைப்ரரிஸ், யார் என்னமோ போய் படிக்கலாம், புக்கு என்னமோ எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே என்ட்ரி போட்டு வரணும், படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அங்கே வந்து அந்த தேவைக்காக பல ஆயிரக்கணக்கில் வந்து புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின புத்தகங்களில் ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க சார். அதை வந்து என்னன்னு உடனே விசாரிக்க வேண்டும்னு இப்போது நீதிபதி அவர்களும் வந்து விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களுடைய அறிவிலே விளையாடக்கூடிய ஒரு அசிங்கமான அரசாக தமிழக அரசாங்கம் இருக்கிறது. பொது நூலகத்தில் என்ன ஒரு நடைமுறைனா, ஒரு புத்தகம் வாங்கியாச்சுன்னா அந்த புத்தகம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி வாங்கலாம். ஏன்னா 5 வருஷம் எல்லாம் பழசாக கிழிஞ்சி போயிடும், அதன் பிறகு 5 வருஷம் கழிச்சு அந்த புக்கு திரும்ப வாங்குவாங்க. இதுதான் நடைமுறை, இது கரெக்டான நடைமுறை தான் இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊழல் எந்தெந்த நூல்களுக்கு வந்து காப்பிரைட் இல்லையோ, எது தேசியமயமாக்கப்பட்ட புத்தகங்களோ, அல்லது காப்பிரைட் வந்து காலாவதி ஆகிருக்கு இப்போ அதை யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி புத்தகங்களாக தேர்ந்தெடுத்து அந்த புத்தகங்களுடைய தலைப்பை மாற்றி இருக்கிறார்கள். உதாரணமாக சொப்பனா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, திருவிக்கா எழுதிய புத்தகங்கள், ஆசா ஞான சம்பந்தம், பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள், அதே போல் தீபம்னா பார்சார் இவர்கள் எழுதிய புத்தகங்கள், அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை மாற்றிடுவாங்க. உள்ள அதே புக்கு இருக்கும், அதே புக்கு தலைப்பை மாற்றி ரீப்ரிண்ட் பண்ணி எல்லா லைப்ரரிக்கும் கொடு. இன்னும் சில இடத்துல பண்ணுவாங்க, டைட்டில் எப்படியா இருக்கும், ஆத்தர் பேரை பர்பஸ்ஃபுல்லாக மாற்றுவாங்க. இவ்வளோ அயோகத்தினம் இல்லை, சீட் அண்ட் ஃப்ராடு. இப்படி ஆத்தர் பேர் மட்டும் மாற்றிட்டு ரேப்பரை மாற்றிட்டு அந்த புக்கு எவ்ரி இயர் ரேப்பில் ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு படைப்பையே அதை வந்து படைப்பை கொச்சைப்படுத்த மட்டும் இல்லாமல் அதை வைத்து பணம் பார்க்கக்கூடிய மலினமான அரசியல். இப்போ தமிழை வளர்க்குறாங்கலாம் இவங்க, இதுதான் தமிழ் வளர்க்க லட்சணமா? தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு மித்தமிழை வித்தவர்கள் இந்த கோஷ்டி தான். இதான் திராவிட மாடல், அசிங்கமாக இருக்கு சொல்கிறதுக்கு. இந்த சர்க்கார் கமிஷன் ஊழல் வந்து இல்லையா, அதை பற்றி நாமெல்லாம் பேசணும். அதாவது சக்கரை மூட்டையெல்லாம் காணாமல் போச்சு, ஏன்னு கேட்டால் எவ்வளோ என்ன பண்ணால் மழை பெஞ்சதெல்லாம் அடிச்சிட்டு போச்சு, அப்போ வெறும் சாக்கு இருக்குமே, அதெல்லாம் கரையாக அரிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ இந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் பணத்தை ஊழல் அடிக்கூடிய விஞ்ஞான ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக என்று சர்க்கார் கமிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தது. இப்போ அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஹைடெக் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ண முடியும் என்று யாரால் கற்பனை கூட பண்ண முடியாது. நோக்கமே என்ன, அரசியலுக்கு வருவது, அரசு அமைப்பதே எதுக்காகனா, நம்மை போன்ற மக்களுடைய வரிப்பணத்தை ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ரூபாவாக இருந்தாலும் சரி கொள்ளையடிச்சிட்டே இருக்கணும். இங்கங்களும் அவள் இருக்க எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிப்பதை தவிர வேறு நோக்கமே கிடையாது. அப்படிப்பட்ட கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார கும்பல் தான் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது.